என் குரு வணக்கத்தை மட்டும் உங்களுக்கு இந்த பதிவோட நான் பதிவட்டம் செய்கிறேன். பயிற்சிக்கு போயிடலாம். முதல்ல இறை வணக்கம், சிரசுக்கு மேலே வணக்கம் வைக்கணும். ரெண்டாவது குரு வணக்கம், மார்புக்கு நேராக. அடுத்தது களத்துக்காக செய்ய போகிறோம், கையை வலது கை மேலே இடது கை கீழே மறுபடியும் அதை திருப்பி வரணும், ஆப்போசைட்டில் வரணும், மறுபடியும் மேலே கீழே வந்துட்டு தட்டணும். தட்டி கை கலப்பு, கை கலப்பு திருச்சி குத்து அமர்ந்து வணக்கம். இது குத்து கலப்பு கட்டு நிலையில் நிற்கிறோம். அதுக்கப்புறம் இடது கால் வலது கால் ஒன் ஸ்டெப் பேக், இது குத்து நிலை. இது வந்து எளிமையான குரு வணக்கம். இந்த குரு வணக்கத்தில் நம்ம எதிரை தாக்கக்கூடிய முறை, தடுக்கக்கூடிய முறை அனைத்துமே இதில் ஒருங்கிணைந்து இருக்கும்.